எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லிருக்கேன் இந்த வீடியோல. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறமா அதுல வந்து 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இது கூட வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வணங்க தேவையில்லை, ஓரளவுக்கு வணங்கினா போதும். வெங்காயம் வணங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் சீக்கிரம் வணங்குறதுக்காக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியில் நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு வரமிளகாய் தூள், நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும், அதுக்காக வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா தூளோட பச்சை வாசனை நல்லா போயிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம இதில் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு 250 கிராம்ஸ் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பீஸாக வெட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, மஷ்ரூம்ஸ்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும், தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா மசாலாவோட கோட் ஆகிற மாதிரி நல்லா அந்த மஷ்ரூம்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு ஊற்றுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதை வந்து ஃபைனான ஒரு பேஸ்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நம்ம தண்ணியே ஊற்றல, பட் இவ்வளோ தண்ணி இருக்குது. மஷ்ரூம் ஒரு பாதி போல் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, நல்லா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கு. கடைசியாக நம்ம மல்லித்தில தூவி சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.